بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நபிகளாரை நேசிப்போம். அதாவது, இந்த உலகத்தில் எவ்வளவோ சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், இன்னும் ஏராளமான மாமன்னர்கள், இன்னும் வாரி வாரி வணங்கக்கூடிய வள்ளல்கள், இப்படியாக எவ்வளவோ சிறப்புக்குரிய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிச்சிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களில் யார் வந்து மிக மிக சிறப்புக்குரிய மனிதர், யார் வந்து மக்கள் மனதில் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க, இன்னும் வந்து யார் வந்து ஒரு மா மனிதத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய மைக்கேல் ஹார்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரியான சிறப்புக்குரிய மனிதர்களை ஆய்வு செய்கிறார். அவர் ஆய்வு செஞ்சு ஒரு 100 சிறப்புக்குரிய மனிதர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாரு, அதாவது தன்னுடைய தலைப்பில் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். அதாவது த 100 அப்படின்ற ஆங்கிலத்தில் வந்து த 100 அப்படின்ற தலைப்பில் வெளிவருது. இது பின்னாட்களில் 100 பேர் அப்படின்ற தலைப்பில் வந்து தமிழில் வந்து வெளிவருது. அப்போ இந்த புத்தகத்தில் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு 100 சிறப்புக்குரிய மனிதர்களை தேர்ந்தெடுத்தார்ல, இப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரிய மனிதர்களில் யார் வந்து முதல் மாமனிதர், இரண்டாவது மாமனிதர் யாரு, மூன்றாவது யாரு, இப்படியாக 1 to 100 வரை அவர் என்ன பண்ணுறாருன்னா தரம் பிரிக்கிறார். அதாவது முதல் சிறப்புக்குரிய மனிதர் யாரு, இரண்டாவது யாரு, மூன்றாவது யாரு, இப்படியாக தரம் பிரிக்கிறார். அப்போ இப்படி தரம் பிரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, முதல் மாமனிதர் அப்படின்ற இடத்த வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நம்முடைய இறை தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து முதல் இடத்தை கொடுக்குறார். அப்போ இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவராக இருந்துமே யாருக்கு முதலிடத்தை கொடுக்குறாரு, நம்முடைய இறை தூதருக்கு கொடுக்குறாரு. ஏன் நம்முடைய இறை தூதருக்கு கொடுக்குறாரு, இதற்கான பதிலையும் அவர் தன்னுடைய புத்தகத்திலே சொல்கிறாரு. என்ன, அதாவது இந்த முகமது அப்படின்ற மனிதர் இருக்காரே, இவர் வந்து 1400 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதர். அப்படி வாழக்கூடிய அந்த மனிதர் காட்டிய இந்த இஸ்லாமிய மார்க்கமானது இன்றளவும் பெரும்பான்மை மக்களால் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் இன்றளவும் இந்த முகமது என்ற மனிதரை பற்றி பேசக்கூடிய மக்கள் அதிகமான பேர் இருக்காங்க. இன்னும் இன்றளவும் இந்த முகமதை நேசிக்கக்கூடிய மக்கள் அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. அப்போ பாருங்க, மாற்று மதத்தாரே போற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய இறை தூதர் எவ்வளவு ஒரு சிறந்த மா மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மா மனிதரை இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும், எந்த அளவுக்கு நேசித்து கொண்டிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைய உரையில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நேசத்திற்குரிய மனிதர்கள் இருப்பாங்க. அதாவது தாய் தந்தையராக இருந்தாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பாங்க, பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவர்களுடைய நண்பர்களை நேசிப்பாங்க, இன்னும் கணவன் மனைவிக்கிடையே இருக்க நேசம், இப்படியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கக்கூடியவனாக தான் இருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கட்டளையிடுறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நம்பிக்கை கொண்டோருக்கு இந்த நபி முகமது தான் தங்களை விட அதிக முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தில் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்திலிருந்து என்ன தெரியுது, இந்த முகமது இருக்காரே இவர் உங்களுக்கு எப்படி தெரியுமா, இவரை நீங்கள் எப்படி தெரியுமா நேசிக்கணும், அதாவது வந்து உங்களை நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நேசிக்கிறீங்களோ அதை விட இந்த முகமது நபியை தான் நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை விதிக்கிறான். அப்போ நம்ம இல்லை எத்தனை பேருக்கு நம்முடைய இறை தூதர் அதிக அளவு நேசம் கொண்டவர்களாகவும் அதிக முன்னுரிமை பெற்றவர்களாகவும் இருக்காங்க அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.
இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் இறை நம்பிக்கை உடையவராக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரையில், மிவ்வாலது ஹீவ வலது ஹீவன்னாசி அஜுமையின், தன் தந்தை பிள்ளை மற்றும் ஏனைய அனைத்து மக்களை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரையில் உங்களில் எவரும் இறை நம்பிக்கை உடையவராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுது, அதாவது உங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்னும் ஏனைய உங்களுடைய விருப்பத்திற்குரிய மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரை விடவும் நான் தான்ப்பா உங்களுக்கு நேசத்திற்குரிய மனிதனாக இருக்கணும், அப்பதான் நீங்க உண்மையிலே இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லி நம்முடைய இறை தூதர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கா, இன்னைக்கு இறை தூதரா உறவினர்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறோம், உறவினர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறோம். எப்படி, அதாவது உறவினர்கள் வந்து நம்மளுடைய மார்க்கத்திற்கு முரணான நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தாலோ இல்ல வரதட்சணை திருமணங்களுக்கு அழைத்தாலோ அப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும், உறவினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்பா இந்த மாதிரியான திருமணங்கள்ல இல்ல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள கூடாதுன்னு உனக்கு தெரியுமே, அப்படி இருந்துமே ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ற அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல உறவினர்கள் எங்களை அழைச்சிட்டாங்க அதனால போகாம இருக்க முடியாது, அவங்க எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க, எங்க உறவினர்கள் எங்களை பகச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மார்க்கத்திற்கு முரணான நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்க, அதாவது வந்து ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல்லாவை வந்து தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்காக அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ரசூல்லா வந்து அவங்களுடைய வீட்டிற்கு விருந்திற்கு போறாங்க. ஆனா வந்து அவங்களுடைய வீட்டுல விருந்தை புறக்கணித்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப இதை பத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல்லாட்ட கேட்கும் போது ரசூல்லா பதில் அளிக்கிறாங்க, அலியே நான் உங்க வீட்டுல வந்து ஒரு உருவப்படத்தை பார்த்தேன், அதனாலதான் நான் என்னுடைய வீட்டிற்கே திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவத்துல இருந்து என்ன தெரியுது, மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம் அவர்களுடைய வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரசூல்லா என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டிற்கே அந்த விருந்தையே புறக்கணித்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கே வரக்கூடியவர்களாக இருக்காங்க. இத்தனைக்கும் அலிரலில்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு, அவர்களுடைய சொந்த மருமகன், அப்படி இருந்துமே என்ன பண்றாங்க, அவருடைய விருந்தையே புறக்கணித்து விட்டு வரக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு மார்க்கத்தை நேசிக்க கூடியவராக நம்முடைய இறை தூதர் இருந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. அப்ப நம்மளுடைய நேசம் எப்படி இருக்கணும், நாம உண்மையாக இறை தூதரை நேசிப்பதாக இருந்தா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம இறை தூதர் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போலதான் நம்ம நடந்துக்கணும். அப்ப இந்த மாதிரியான மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது வந்து நியாயமா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் அன்றைய கால சஹாபாக்கள் வாழ்ந்தாங்களே, எப்படி வாழ்ந்தாங்க, அதாவது வந்து தன்னுடைய உறவினர்களை விட, தன்னுடைய தாய் தந்தையரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட ரசூல்லாவுடைய வார்த்தை தான் முக்கியம், ரசூல்லாவை பின்பற்றுவது தான் முக்கியம் என்று ரசூல்லாக்காகவே இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிச்சார்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, அதாவது வந்து ரசூல்லா என்ன ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உங்களுடைய தந்தை பிள்ளை இன்னும் ஏனைய அனைத்து மக்களை விடவும் நான் உங்களுக்கு நேசத்திற்குரிய மனிதனாக இருக்கணும்னு சொல்றாங்களே, அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவங்க தான் இந்த சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வாழக்கூடிய எப்படி வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சம்பவங்களை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான உறவாக இருக்கக்கூடியவங்க யாரு, தாய் தந்தையர் தான். அதாவது வந்து ஒரு தாய் தந்தையரோட ஒரு சிறந்த உறவு அப்படின்றது இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏன்னா வந்து தாய் தந்தையர் தான் இந்த உலகத்துல மிக மிக முக்கிய ஒரு உறவாகவும், இன்னும் வந்து முதல் முதல் உறவாகவும் யாருக்கு, ஒரு மனிதனுக்கு ஒரு சிறந்த உறவாக இந்த தாய் தந்தையர் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையரை பற்றி இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க, உங்களுடைய தாய் தந்தையரை நீங்க நேசிங்க, உங்களுடைய தாய் தந்தையரை நீங்க பேணி வாழக்கூடியவராக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே சமயத்துல உங்களுடைய தாய் தந்தையர் மார்க்கத்திற்கு முரணான விஷயத்த ஒண்ணு சொன்னாலோ இல்ல நபி வழிக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்று சொன்னாலோ நீங்க அதற்கு கட்டுப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. அப்ப இதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு நபித்தோழரை பார்க்கிறோம், அதாவது சாத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு, அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆரம்ப காலகட்டத்துல வந்து அவர்களுடைய தாயார் வந்து மிக கடுமையாக அவர்களை எதிர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு, நீ வந்து இந்த இஸ்லாத்துல வந்து நீ இருக்கக்கூடாது, இந்த இஸ்லாத்தை விட்டு நீ வெளியேறணும்,
இன்னும் வந்து நீ முகமதுடைய பேச்சை நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் மிக கடுமையாக அவங்கள வந்து அந்த சாத் பின் அபி வக்காஸை வந்து ரொம்ப கடுமையாக திட்டுறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க, நீ ஒருவேளை இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறல அப்படின்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இன்னும் வந்து நான் உணவு அருந்தாம இப்படியே பட்டினி கடந்து நான் இறந்தாலும் சரி, நீ இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினாதான் நான் உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் வந்து அவங்களுடைய தாயார் வந்து இன்னும் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க, அப்ப நீ வந்து இந்த மார்க்கத்தை, அதாவது இந்த முகமதுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்கிறீல்லப்பா, அப்ப இந்த அல்லாஹ் இந்த மார்க்கத்துல வந்து உனக்கு அல்லாஹ் கட்டளையிடலையா, தன்னுடைய தாய் தந்தையருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று உன்னுடைய அல்லாஹ் உனக்கு சொல்லலையா, அப்படி இருக்கும்போது உன்னுடைய தாயார் நான் சொல்றேன் இந்த மார்க்கத்துல நீ இருக்கக்கூடாது, நீ முகமதுடைய பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து ரொம்ப கடுமையா ஏசுறாங்க. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. போய் என்ன சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியாக என்னுடைய தாயார் இப்படியெல்லாம் ஏசுறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, அதாவது வந்து அல்லாஹ் தன்னுடைய தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்யணும்னு தான் சொல்றான், ஆனா அதே சமயத்துல அதாவது அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடிய காரியத்துல தாய் தந்தையருக்கு கட்டுப்படுதல் கிடையாது, இந்த ஒரு வசனத்தை உங்களுடைய தாயார்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயார்ட்ட போறாங்க. போய் என்னுடைய தாயாரே, இது மாதிரி தன் அல்லாஹ் சொல்றானே, தன்னுடைய தாய் தந்தையருக்கு கட்டுப்பட வேண்டும் தான் அல்லாஹ் சொல்றான், ஆனா அதே சமயத்துல என்னுடைய படைத்த இறைவனுக்கு மாற்றமாக நீங்க நடக்க சொல்றீங்க, நிச்சயமாக ஒரு காலம் நான் இதை செய்ய மாட்டேன், ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து தனக்கு இணை கற்பிக்குமாறு தன்னுடைய தாய் தந்தையரே வற்புறுத்தினாலும் நீ அதற்கு கட்டுப்பட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து அவங்களுடைய தாயார் வந்து, நீ அப்பனா வந்து நான் சொல்றது கேட்க மாட்டியா, இப்படியே நான் பட்டினி கடந்து இறக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்துல தான் இருப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை நான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு சம்பவத்திலிருந்து என்ன தெரியுது, தன்னுடைய தாயாரே இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய அந்த ஒரு நேரத்திலையும் நான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவேன், இந்த தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இறை தூதரை நேசிக்கக்கூடியவராக தான் அன்றைய கால சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தன்னுடைய தாய் தந்தையர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக வரதட்சணை திருமணங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும், இன்னும் வரதட்சணை திருமணங்களை செய்யக்கூடியவர்களாகவும், இன்னும் வந்து மார்க்கத்திற்கு முரணான திருமணங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்டவங்க என்ன யோசிக்கணும், அதாவது இந்த ஒரு நபித்தோழர் எப்படி வாழ்ந்திருக்காரு, தன்னுடைய தாயாரே எந்த அளவுக்கு எதிர்த்திருக்காரு, அப்ப அதே போல நம்முடைய வீட்டில் நாம வந்து தாய தந்தையரை எதிர்த்து நாம வந்து நபி வழிக்கு மாற்றமாக எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யாம இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல என்னுடைய தாய் தந்தையரை எங்களால எதிர்க்க முடியாது, அவங்களை மீறி எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த ஒரு சஹாபி எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய தாயாரே 10 மாதம் பெற்றெடுத்த தன்னுடைய தாயார் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த மார்க்கத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்க. இது மட்டுமா, இதை இன்னும் வந்து ஏராளமான சம்பவங்கள் இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய உறவினர்களை மட்டும்தான் துச்சமாக அன்றைய கால சஹாபாக்கள் எண்ணினார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது, தன்னுடைய உயிரே கூட துச்சமாக எண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதாவது உஹது போர்க்களத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தன்னுடைய உயிரே தியாகம் செய்யக்கூடியவர்களாக அன்சாரி தோழர்கள் இருந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த உலகத்துல வந்து நேசிக்கக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்ப நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும், ரசூல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இன்னும் ரசூல்லாவை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கணும். ஆனா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, ரசூல்லாவை நேசிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வந்து ரசூல்லாக்காக மீலாது விழா கொண்டாடுறதும், இன்னும் வந்து ரசூல்லாவை வரம்பை மீறி புகழக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அப்ப இது உண்மையான நேசமா என்பதை இவர்கள் உணர வேண்டும். அப்ப ரசூல்லாவை நேசிப்பது என்பது என்ன, அல்லாஹ் இதை மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். அதாவது தன்னுடைய திருமறை வசனத்துல சொல்றான், குல் நபியே நீங்க கூறுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை விரும்புவார், உங்களது பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்துல சொல்றான். அப்ப இந்த வசனத்துல இருந்து என்ன தெரியுது, அதாவது நீங்க இந்த இறை தூதரை பின்பற்றினாலே நான் உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்துல சொல்றான். இன்னும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக
இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த இறை தூதரை நாம முழுமையாக பின்பற்றினாலே நம்ம யார் நேசிக்கக்கூடியவனாக இருக்கானா, அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்கான். எனவே நம்ம என்ன பண்ணணும், இறை தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் இன்னும் இறை தூதரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்துல வாழணும். அப்பதான் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அல்லாஹ் நம்மளுக்கு வாஜிபாக்குவான். ஆனா வந்து இந்த உலகத்துல வந்து இறை தூதருக்கு மாற்றமாக நடந்தோம் அப்படின்னா நாளைக்கு மறுமை நாளில் நரகத்துல போய் விழக்கூடிய சூழ்நிலை தான் நம்மளுக்கு ஏற்படும். எனவே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அதிகமாக கட்டுப்படக்கூடிய மக்களாகவும் இன்னும் வந்து அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய மக்களாகவும் இவ்வுலகில் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்